விடுதலை நீ சொல்லிவிட்ட சாதாரணமா விடுதலைன்னு வெளியில போய் பார்த்தா தானையா தெரியும். இங்கேயாவது ஜெயில்ல யார் யாரு என்னென்ன செய்யறாங்கன்னு தயப்படி தெரியும். வெளியில எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாதே. பாவம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆ, விடுதலை ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல. வெளியில அதே கட்சிதான் ஆளுதா இல்ல கவுத்தானுங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் பாவம்? நீங்களும் எங்களோடய இருக்கீங்க. நாம வர்றதுக்கு முன்னாடி அவர் இங்க இருக்காருல்ல. ஆனா ஒண்ணு, வெளியில ஒரே குழப்பமா இருக்கிறதா. இந்த நேரத்திலயா எங்களை வெளியில அனுப்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? என்ன பண்றது, இன்னையோட உங்களுக்கு தேதி முடிஞ்சு போகுதே. தேதி எக்ஸ்டன் பண்ண கூடாது. எக்ஸ்டனா? இது என்ன ஜெயில் நினைச்சீங்களா? வில்லு வச்சு நடத்த நினைச்சீங்களா? போங்கண்ணா. துணிமணியில தர மாட்டீங்களா? கொடுப்பாங்களா? சுட்டு கொடுப்பாங்களா? போட முடிங்க. போங்கண்ணா. இனிமே நீ அள்ளி போடு. போட. சிகரெட் இருக்கா? என்ன சிகரெட்? ஒரு பாக்கெட் கூட. அப்படியே ஒரு சின்ன கட்டு பீடி கொடுங்க. அதெல்லாம் இந்த கடையில விக்கிறது இல்லையா? சரி, உங்ககிட்ட வாங்கி தம்பிச்சுட்டு போறேன். அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. எப்படி இன்னைக்கு சாயந்தரமே உள்ள போயிடுற மாதிரியா? ஒரு வாரத்துக்காக வெளியே இருப்போம்டா. தண்ணி வேண்டாம், வாங்க. திங்கடா, பேப்பர் இருக்கா? இருக்கு. கடைக்கார உள்ள போன. இப்படியே செஞ்சீங்கன்னா நம்ம தான் உள்ள போகணும். என்ன விலை? 60 காசு. ரொம்ப விலை ஏறி போச்சு. ஒரு பேப்பர் கூட. நாட்டு நடப்பே தெரியல. படிப்போம். எதுக்கு? நாங்க விலைக்கு வாங்கல, பாத்துட்டு கொடுத்துறோம். அப்படித்தான். பட்டப்பகலில் பங்களா கொள்ளை. ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை. வைர நகை அபே. என்னடா ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு என்ன உத்து உத்து பாக்குற? நானும் உன்னோட ஜெயில இருந்தவன் தானே. ஆமா. எந்த கோஷ்டி இப்படி ஒர்க் பண்ணுது? இது ரொம்ப தப்பு. சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி பீச் இருந்தே நட்டுட்டு போக வேண்டியது. அப்போ ஜெயில் விரிவடையும். இங்க பாத்தியா, காணவில்லை. என்னத்தி முருகத்தின்டான பேப்பரை தீ வர்றீங்க. பொய்யாமொழி என்ற ஊமை பையன் சுமார் 20 வருஷமாக காணவில்லை. காணாமல் போகும்போது அவனுக்கு 7 வயது இருக்கும். ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள். கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும். அன்புள்ள பாட்டி சீதாலட்சுமி, அலிவலம் கிராமம், தஞ்சை ஜில்லா. அஞ்சை காணாம போனவன் ஊமையா? உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பவாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்ப இன்னைக்கே அந்த அட்ரஸ்ல பூந்துருவான். பூந்துருவான். சரி, ஊமையா நடிக்கிறது யாரு? நான் தான். ஏ நடிடா. அப்ப அப்ப பாத்து மாதிரி என்ன பாரு, குட்டி நாய் குறைக்கிற மாதிரி. நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம், நான் நடிக்கிறேன் பார். சரி, நான் ஊமையா நடிக்கிறேன் பார். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க, இன்னும் வரலையே. இருந்தா வந்திருக்க மாட்டானாமா. நீங்க கவலைப்படாதீங்க, வந்துருவோம். வந்து சேர்ந்துட்டி அப்பா, இவ்வளவு நாடு எங்க பாயிருந்த? என்னப்பா சொல்றான்? வீடு எடுக்கு, வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தானோ. கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே? நான் தாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவனுக்கு படிக்க தெரியல, நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லல, வள்ளி வைக்க என் பேர வந்துடுவாங்க. என்னப்பா சொல்றான்? எப்ப கொள்ளி வைக்கன்னு கேக்குற? பாத்துக்கு, நான் உயிரோட இருக்கும் போது கொள்ளி வைக்காத, வந்ததுக்கு அப்புறம் வை. அப்படியே செஞ்சிடறோம். ஏண்டா பூண்டை கொட்டின? என்ன
காரணா யாரு பாட்டியா உடம்பு சரியில்லையா ஊருக்கு போகணுமா சரி சரி இந்த பணம் இந்த போயிட்டு வா அப்பா நல்ல தமிழ் பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பேன்னு பேசி வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு வந்தமா பேசணமா முடிச்சமான் இருக்கா இந்த கிழவி ஒரே இழுவிழுன்னு இருக்கிறாளே என்ன என்ன பண்ண சொல்ற கிழவிய சங்க புடிச்சு ஒரே அமுக்க அமுக்க சொல்றியா உமாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா இன்னும் நீ திருந்தவே இல்லடா என்ன எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன் எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான் சிச்சி அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது கிழவி பொன் முட்டையிடுற பாத்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம் ஆள் வராங்கடா பேப்பே பேப்பே ஏன்டா பேப்பேன்னு உயிரை வாங்கி தொலைகிற இவன் மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன் ஊமை பாபா உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா என்ன இவர் இந்த ஊருங்கிறான் ஏடா பம்பா போச்சு இனி இவன் வேற தொல்லை கொடுப்பான் போல இருக்கு போறான் தாதா அச்சி வாய முடிச்சு வாடா ஒண்ணே போறது ஏண்டா என்ன ஏமாத்துற என்ன சொல்றான் அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான் அப்ப அடிக்க உண்மையான ஊமைக்கு பலம் அதிகம் போல் இருக்கு பண்ணையறையா சொத்துக்காக ஊமையா நடிக்கிறான் இவனை கொஞ்சம் கவனிங்க யாரா நீ வாய் வராத நடிக்கிறியா இந்த ஒரு சட்டத்திட்டம் தெரியுமில்ல விஷம் கொடுத்து கொண்டுடுவேன் பேசல உரிச்சிருவேன் ஏ கிழவி உங்க இடத்துல யாரும் உன் பேரன் டேய் இப்படி வாடா நல்லா பார்த்து சொல்லு பாருங்கச்சி நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்கு தானா கிழவிக்கு வயசாயிருச்சு சீக்கிரம் போய் சேர்ந்துடும் கல்யாணம் ஆன பிறகு ஊமை தானே தலையில தட்டி அணிவிச்சு புட்டு எல்லா சொத்தையும் ஒன்றே இருக்கே எரிஞ்சிடலாம் நம்ம ஊருக்கு இருந்து தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அந்த ஊர் பண்ண யாரு எனக்கு விஷம் கொடுத்து கொண்டுடுவாரு இந்த பாரு நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிள்ளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத நான் பேசிக்கிறேன் யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிறேன் பையன் கிளி கிளுன்னு இருக்கான் குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் அதுதான் தேட சொல்லி இருக்கேன் சொல்லி இருக்கீங்களா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா உட்காருமா ஐயா யாரு ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம் ஆமா இது என் தங்கச்சி வாய் பேசாத ஊமை கூட்டிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா அடிக்கிறானே பொண்ணு பிடிக்குது போல் இருக்கு ஆறு கருப்பா இருந்தா மூக்கு முழியுமா அழகா இருக்காரு கடவுள் இப்படி உண்மையாக்கிட்டாரு அழகான பொண்ணு இதுவும் கட்டுறதா
எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிரணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை, அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பண்ணா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேக்குறது? நாம இருக்கிறோம்ல. ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். வச்சுக்கிறோம். சந்தோஷங்க. என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்ச, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். வேண்டியதானே சுரண்டாகிறா சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொத்த அவ வச்சுக்கணுமா? படியாச்சு, இப்பவே இப்படி இருக்காள். சாவி கொடுக்கலன்னு கவலை இருந்தது, அதுதான் 100 ரூபாயும் போட்டிருக்கேன். பட்டத்திற்கு போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காள. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? படியாச்சு, இப்படி மாறி மாறி கேட்டா யாரு கையில குடுக்க? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த குடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா மொழியா? ரிப்போர்ட் கொடுக்க வந்த கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரன், நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன் தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனு நானே உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடிச்சாதான் உண்மை மொழி வரும். வைத்தியரே இவங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த? இரு இரு, கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. சந்தோஷப்படுவானு பாட்டியோட நிலத்தை உழவச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க அவனுங்களை.
அப்பதான் புத்தி வரும். சண்டை போடாம வேலைய பாருங்கடா. உடையா உனக்கு பந்த கேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஆடி பாடி வேலை செஞ்சால் பெருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அவங்க என்ன உடனே மாப்பிள்ள